காலை 7:18 அப்படித்தான் ஒவ்வொரு மனிதரும் இந்த காலகட்டத்தில் வாழ வேண்டியிருக்கிறது. தீர்மானங்களை நீங்களே எடுக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்காக. இந்த வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாம காட்டிக்கொள்றது என்று சொல்லி குருதி போனல கமல் நாசர் பேசிக்கொள்வார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு வீரத்தை பற்றி வந்தது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது 7 செய்திக்கு பிறகு பாடல் ஆரம்பித்த போது சக மனிதன் ஒரு துயரன கசிந்ததும் அகம்பதறி எழுதும் வீரம், துகளவும் பகை புகலிங்கு தவறன காப்பரனாய் நிற்கும் வீரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் இது தேவையா? தனி மனிதருக்கான துயரங்கள், தனி மனிதருக்கான பயங்கள் ஆகியவற்றை போக்குவதும் இங்கே வீரம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றோம் என்று சொன்னா, இந்த COVID-19 பற்றி நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். விலைகள் எல்லாம் ஏறும் போது விலைவாசி எங்களுக்கு மேலே எங்களை சென்று மூழ்கடிக்கும் போதெல்லாம் நாங்கள் பொதுவாக மற்றவர்களுக்கும் காப்பரனாக நிற்க வேண்டியது இங்கே அவசியமாகிறது. சக மனிதனுக்கான வாழ்க்கை தான் இங்கே வாழ்க்கையாக செல்லும், இல்லாவிட்டால் மனிதர்கள் என்ற பெயருக்கு அர்த்தம் உள்ளதாக மாறும். நேற்றைய நாளில் எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சக மனிதர் இலங்கையின் மைந்தன் ஒருவர் உலக புகழ் பெறும் அளவுக்கு மிக அதிகமாக பேசப்பட்டிருந்தார். பஞ்சமூர்த்தி குமரன் அவருக்கான வாழ்த்துக்களை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் இமானி இசையில் அவர் அண்ணாத்தைய திரைப்படத்துக்காக பின்னணி இசை வழங்க சேர்க்கப்பட்டிருந்தார். அதற்கு சூரியன் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லியிருந்தோம். இமான் அவரது புகைப்படத்தோடு அவருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருந்தது. சூரியன் மூலமாக அவரை நாங்கள் பெருமைப்படுத்தி வாழ்த்துக்களை சொன்ன அதே வேளையில் நேற்றைய நாளில் ஆயுத பூஜை நாள் என்று இசைஞான் இளையராஜாவின் வீட்டுக்கும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இதற்கு பிறகு இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது, அது பகிரங்கப்படுத்தப்படும் போது நாங்கள் இன்னும் வாழ்த்துக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். குமரனின் மூலமாகவே அறிந்து கொள்ள காத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நேற்றைய நாள் மாலை வேளையில் வெளியான அண்ணாத்தே டீசரிலும் இந்த நாதஸ்வர இசை, பஞ்சமூர்த்தி குமரனின் நாதஸ்வர இசையும் பயன்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. நீங்கள் மறுபடியும் அந்த டீசரை மில்லியன் கணக்கான வியூஸ் போயிருக்கும் பார்த்திருக்காங்க. மறுபடியும் அந்த டீசரை பாத்தீங்கன்னா அந்த நாதஸ்வர இசையை மட்டும் தனியாக கேளுங்கள். ரஜினி நடந்து வரும்போது நாதஸ்வர இசை அப்படி சும்மா தூக்கலாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் தம்பி. எனவே சந்தோஷமா நீங்க இந்த துறையில பல சாதனைகளை படைக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு நீங்க வாசிக்கணும், நல்ல முறையில வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம். இலங்கைக்கே நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மரணங்கள், கொரோனா மரணங்களை பொறுத்த வரைக்கும் 21 மரணங்கள் பதிவாக இருக்கிறது. மொத்த மரணங்களுடைய எண்ணிக்கை 13,429 உயர்ந்திருக்கிறது. இந்த 21 மரணங்களிலே 15 ஆண்களும் 6 பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள். நேற்று நாளிலும் 674 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இலங்கையில் 5,29,755 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 366 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். நேற்று மொத்தமாக இலங்கையிலே 491,600 அதிகமானவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள். சிகிச்சையில் 24,000 அதிகமானவர்கள் இங்கே இருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அதோடு காலை நேர செய்திகளை கேட்டிருப்பீங்க. இந்த சைனோஃபார்ம் மற்றும் சினோவாக் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்ட 60 மேற்பட்டவர்களுக்கு 3 தடுப்பூசி, அதாவது பூஸ்டர் தடுப்பூசியை விரைவாக செலுத்துவதற்கு தடுப்பூசி ஏற்றம் தொடர்பான விசேட ஆலோசனை குழு ஆலோசனை வழங்கியிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது. குறித்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்ட வயது முதிர்ந்தவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டி லெவல் என்பது குறைவடைவதன் காரணமாக சர்வதேச ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய மூலக்கூறு உயிரியல் துறை பிரிவினுடைய பேராசிரியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலேயே பயன்படுத்தப்படுகின்ற தடுப்பூசிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் குறித்த அறிக்கை இன்றைய அல்லது நாளைய தினம் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தடுப்பூசிகள், இப்போ மாணவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்படும் திட்டம் பற்றி இன்றைய நாளில் உங்களுக்கு சூரியன் செய்திகளில் விரிவாக சொல்லப்பட்டிருந்தது. சைனோஃபார்ம் மற்றும் சினோவாக் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டோருக்கான இந்த மேலதிக பூஸ்டர் தடுப்பூசிகளை பற்றி சொல்லியிருந்தோம். அதேவேளையில் கொழும்பு கல்வி வலயத்தில் உள்ள 24,000 மாணவர்களுக்கான பைசர் தடுப்பூசி வழங்கல் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றுக்கொண்ட மாணவர்களுக்கான தடுப்பு வழங்கல் இன்று முதல் ஆரம்பிக்க போகிறது. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள விவேகானந்தா, தேர்ஸ்டன், விசாகா, சென்ட் பெனடிக்ஸ் ஆகிய கல்லூரிகளில் இந்த தடுப்பூசி ஏற்றல் செயற்பாடுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படும். இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள சூரியராகங்களோடும் தொடர்ந்திருந்தீர்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்வோம், கடவுளை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு தப்பியோட நாட்டுக்கு ஓடி தப்பு போறோம் என்று சொல்லி நிறைய பேர் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியாத்துக்கு முன்னால் வரிசை வரிசையாக நிற்பதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது புது முகங்கள் வாங்க, ஒரே முகங்களை பார்ப்பது. ஒவ்வொரு நாளும் நாம் வரும்போது அதிகலேயே ஒரு 100-150 பேர் நிற்பார்கள். மாலை வேளை வரை இல்லாவிட்டால் மதிய வேளை அத்தனை பேர் வரிசையில் நிற்கிறார்கள். இத்தனை பேர் இருக்கு மனோஜ் ஒரு நாளைக்கு இந்த பத்தி நிக்கிறவங்க? இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வரிசையில் நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ முதல்ல வந்து எங்களுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் WTC வாசல் முன்னாடி வரைக்கும் நின்றாங்க. இப்போ WTC வாசல் அங்க அந்த பக்கம் ஒரு ஆலமரம் இருக்க பெருசா, அது வரைக்கும் நிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தொடர்ச்சியா வரிசை அதிகரித்து கொண்டே போகிறது. அத்தோடு கொண்டு வராமல் இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துடைய அதிகாரிகள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே நாள்ல 1,000 அதிகமான கடவுச் சீட்டுகள் விநியோகிக்கப்படுகிறது. 1,000 பேர் வரிசையில இருந்து எப்படியாவது பெற்றுக் கொண்டு போறாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும், சட்டவிரோதமான முறையில வந்து நாட்டை விட்டு வெளியேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கப்பல் மூலமா ஆஸ்திரேலியா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே திருப்பி அவங்களை கூப்பிட்டாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது இனி வருகின்ற காலங்களில். என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர்கள் தான் நாட்டை விட்டு நிறைய பேர் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர்க்கால சூழ்நிலை காரணமா இங்க இருக்க முடியாது போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்பவும் அதே சூழ்நிலை இல்லையே, அதனால நீங்க வந்து தைரியமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமா வெளியில போறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிருப்பதா சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டை விட்டு தப்பி விடலாம் என்று சொல்லி முயற்சி செய்வதற்கான காரணம் இப்போது இருக்கின்ற விலைவாசி உயர்வு, இன்னும் அதிகமான பணம் சம்பாதிப்பது. வெளிநாடு போனால் ஒன்று இருக்கின்ற கஷ்டங்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கின்ற பல பேர் இருக்கின்றனர். இதுபோல இப்போது இருக்கின்ற நிலையில் வெளிநாடு போனால்தான் அதிகமாக உழைத்து கடனையாவது மீட்டுக் கொள்ளலாம் என்று கருதுகின்ற பல பேர் இருக்கின்றனர். அதனால் முறையான அடிப்படையில் செல்லுங்கள், உங்களுக்கான கல்வி தகுதியில்
இல்லாவிட்டால் வேலை வாய்ப்பு, இல்லாவிட்டால் உங்களுக்கான வேலை அனுபவம் ஆகியவற்றை வைத்துக் கொண்டு வேலை வழியே செல்ல முற்படுங்கள். தவறான வழிகளில் நீங்க செல்லும் போது ஒன்று பணத்தை இழக்கின்றீர்கள், உயிரை இழக்கக்கூடிய அபாயம், சொத்தை இழக்க வேண்டிய உண்மைதான். உங்களது குடும்பத்தையும் நீங்க அந்த சிக்கலில் தள்ளிவிடுகின்றீர்கள். இது எங்களால் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், நல்ல விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று யோசிப்போம். எனவேதான் இதை ஞாபகப்படுத்துகிறோம். அதுபோல காலையில் நானும் மனோஜும் பேசிக்கொண்டோம், இதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி யோசித்தோம். ஆனால் உங்கள் குழந்தைகள் இந்த ஆன்லைன் அடிக்ஷனாக இருப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டிய காலம் இது. அதிகமான ராணா மனோஜ் நான் மனோஜ் இது அழுத்தமாக சொல்ல வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணம், அந்த குழந்தைகளுக்கு வேற பொழுதுபோக்கும் கிடையாது. குறிப்பாக நகர பகுதிகளில் அடுக்குமாடிகள் போன்ற இடங்களில் வசிக்கின்ற குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் வெளியே சென்று ஆட முடியாது. வீட்டில் பெற்றோரும் பிஸியா இருப்பார்கள். அவர்களுக்கு வேறு நல்ல விஷயங்களையும் பழக்குங்க. ஒன்று குறைந்தபட்சம் நல்ல திரைப்படங்கள், குழந்தைகளுக்கான திரைப்படங்கள், அதுபோல புத்தகங்கள் வாசிப்பது மிக முக்கியமானது. அவர்கள் மனநம் செய்வது, போர்டு கேம்ஸ் போன்றவற்றை பழக்குங்கள். அவர்கள் இருந்து கொண்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அந்த குழந்தைகளுக்கு எங்களது வாழ்க்கையின் பொறுப்பை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கள், பேசுங்கள் அவர்களோடு. அப்படியான விஷயங்கள் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கும். காரணம், ஒரு குழந்தை அந்த குறிப்பிட்ட காலம் இருக்குதான, 5 வயதிலிருந்து ஒரு 12 வயது வரை வாழ்கின்ற அந்த காலப்பகுதியில் அவர்களுக்குள்ளே செலுத்தப்படுகின்ற தாக்கம் இறுதி வரை அந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கும்.